அன்னைக்கு நாள் ஜப்பான்ல இருக்கிற கன்வீனியன் ஸ்டோர்ல பிரேக்ஃபாஸ்ட்க்கு ஏதாவது வாங்கலாம்னு சொல்லி நாங்க பாக்க போயிருந்தோம். நம்ம ஒரு மாதிரி இட்லி தோசை எல்லாம் இங்க பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்காது, இங்க என்னதான் கிடைக்குது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பாக்க போறோம். எனக்கு சூடாவும் காரமாவும் சாப்பிடுறது ரொம்பவே பிடிக்கும், அதனால நூடுல்ஸ் செக்ஷனுக்கு தான் நான் போனேன். அங்க நிறைய விதமான நூடுல்ஸ் பேக்கெட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. எனக்கு அதுல ரொம்ப காரமான ஸ்பைசி ராமன் நூடுல்ஸ் வந்து நான் எடுத்துட்டேன். ஜப்பான்ல ரொம்பவே ஃபேமஸ் ஆன ஒனிகிரி வந்து சஞ்சித்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஒனிகிரிலுமே நிறைய வகை வந்து வச்சிருந்தாங்க, அதுல சால்மன் ஸ்டஃப் பண்ண ஒனிகிரிய சஞ்சித் வாங்கிக்கிட்டோம். அடுத்ததா கேக் செக்ஷன்ல ரெட் பீன் ஸ்டஃப் பண்ண ஒரு கேக் வாங்கிட்டோம். சோ இதெல்லாம் பில் போடும் போதே கூட காஃபி வந்து ஒரு கப் வாங்கிருக்கோம். நம்ம ஊர் மாதிரி டீ காஃபி கடைகள்லாம் ஜப்பான்ல இருக்காது. டீ காஃபி வேணும்னா இந்த மாதிரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ல காசு பே பண்ணிட்டு இந்த மாதிரி மிஷின்ல வந்து காஃபி டீ புடிச்சுக்கலாம். இதெல்லாம் வாங்கிட்டு வெளியில வந்தா பக்கத்திலேயே குட்டியா அழகா சேர் எல்லாம் போட்டு ஒரு பார்க் மாதிரி வச்சிருந்தாங்க. அங்க உட்காந்து நாங்க வாங்கினதெல்லாம் சாப்பிட்டு எங்க பிரேக்ஃபாஸ்ட முடிச்சுக்கிட்டோம். ஜப்பான்ல மார்னிங் டைம்ல குளிரோட சேர்ந்து அடிக்கிற இந்த வெயில உட்காந்து சாப்பிடுறது ரொம்பவே நல்லா இருக்கு. ஜப்பான் பத்திர வீடியோக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ.